Hello there. Thank you. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டார் ஃபோக்கே கேம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த புது ஃபுட்பால் பிளேயரை வச்சு நியூ ஸ்டோரி ஒன்று போட போகிறோம். இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்டார் ஃபோக்கே கேம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட், ஓகே. அண்ணா வந்தவொடனே ஒரு ஷார்ட் அடிச்சுக்கிறாரு, அவரோட டெமோ காட்டினேன். அதுக்கு முன்னாடி இவர் என்ன நல்லா ஷேர் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போடுறேன், என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேகமாக கத்தி ஏற்றுக்கும் வந்து அந்த ஓடுற பண்ண டப் 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 டப்னு ஆச்சார், சம்மாட்டி ஓகே சார்ந்துருச்சு. ரைட், ஓகே. சும்மா இது ட்ரெயிலர் தான், இவர் எப்படி நூபார்மி ப்ரோ ஆகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை. இந்த மாதிரி பாட்டு வரப்போகுது. இப்போ நான் பேசிக்காக இப்போ என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஓடின்னு இப்போ கிட்ட அடிக்கிற அடியை மட்டும் பாருங்களாம். ரைட்டு போஸ்ட் பார்க்க எதுவும் இல்லை. ரைட், ஓகே, கிளம்பலாம். ரைட்டு சாம்மாட்டி ஊட்டி சாப்பிட்டு போயிட்டேன். இந்த அந்தமாக பாம்பு போட்டாங்க, பாம்பு ஆகிட்டான் ரெண்டு பேரும் அடி. ஓகே ஓகே ஓகே, ஓடினுங்க. ரைட்டு தம்பி, நான் தான் நூபு, இப்போ தான் ஃபுட்பாலில் ஆக்டிங் வந்துடுறேன். ரைட், ஓகே. எனக்கு யாருனா ஃப்ரீ ஃபயர் விளாட்டு கற்றுக் கொடுங்களேன், நான் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ரைட், அவர் எப்போ வரும்னு தெரில. அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கெஞ்சி கெஞ்சி கேட்டிங்கன்னா எனக்கு ஃப்ரீ ஃபயர் விளாட கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறேன். ஓகே, ஒன்றுமே விளாட தெரில, நான் ஃபுட்பால் ஆக்டிங் வந்துக்கிறேன். என்ன வந்து துப்பாக்கி சுடு, கையில் கத்தி வச்சு அடி அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. அதுக்கு முன்னாடி இருக்கிற டான்ஸு கிங்ஸ் எல்லாத்தையும் ஆடிக்கலாம். ஏய் பாம்புடாது சாம்மாட்டி, பின்னாடி ஒரு பறவை நிற்கு, எதனா பண்ணுறதுன்னு தெரியல. இவங்களாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இவனை காமெடி பண்ணுறானுங்க என்னை வச்சுக்கினு. எனக்கு விளாடவே தெரியல அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறானுங்க. ஒருத்தன் விளாடவே தெரியலன்னு கிளம்பியே போயிட்டான். சரி ரைட்டு, இந்த ஆளை வச்சு விளாட்லாம் அப்படின்னு பார்த்தா இவர் மாஸ்க்கெல்லாம் போட்டு நல்லா கிறிஸ்துமா நிற்கிறார், வேலைக்கு ஆக மாட்டேன் நீ கிளம்ப அப்படின்றாங்க. சரி ரைட்டு, என்ன பண்ணுறது, இவர் வச்சு ஒரு மேட்ச் போகலான்னு பிளான் பண்ணோம். போடலாம் போகலான்னு சொல்லிட்டு இன்வைட் கொடுத்த அதுக்கு முன்னாடி சேர் போட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி போயின்ட்டுருக்கான். ஓகே, டீ குடிச்சாச்சு, டீயில் சக்கரை கொஞ்சம் கம்மியாகுது. ரைட்டு, கொஞ்சம் சிரிச்சுக்கிறேன், ஏன்னா உள்ளே போயிட்டால் சிரிக்க முடியாது நம்மளால, ஏன்னா அந்த குத்து குத்துவாங்க நம்மளை. ரைட், ஓகே. ரொம்ப நாளாக ஃபுட்பால் விட்டாலும் ஆட்டு, நீங்கள் வந்து ஒரே காமெடியாக இருக்குது, என்ன பண்ணுறது, விளாட தெரியலையே, வேறு வழி இல்லையே. சரி ரைட், ஓகே, தயவு செய்து எனக்கு ஃப்ரீ ஃபயர் கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணா ஒருத்தர் பின்னாடி நின்று என்னை மதிக்கூட மாட்டேற, எங்கிட்ட பேசவும் மாட்டேறார், ஏன்னா நீ ஒரு சப்பை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு போலகுது அவருக்கு. ரைட், ஓகே. ஏய் வாடா வாடா சண்டைக்கு அப்படின்னாரு. நானும் வரேன், அங்கே கூட ஆறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ரைட், ஓகே, என்ன பண்ணலாம், தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க பிரதர், தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க பிரதர். இப்போ கோதா உள்ள போயினுங்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜென்மம் நிற்கிது. எனக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமில்லாமல் ஆளுங்களாகுதுங்க எல்லாம். நானும் கத்தியத்துன்னு வேகமாக வாடினேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேலி இது. சரி ரைட்டு, ஓடலாம் அப்படி இப்படின்னு ஓடுனுக்கிறேன். இங்கே இவனுக்கு சுற்றி ஊற்றி எதுவோ ட்ரெஸ்ஸு போட்டு நின்றுக்கிறாங்க. எனக்கும் இந்த ட்ரெஸ்ஸுங்களுக்கு சம்மந்தமே இல்லாட்டே, யாருனா ஒருத்தர் ஃபுட்பால் பிளேயராங்களா, என்ன பண்ணுறது, எல்லாமே பிளேயராக இருந்தால் நானாடா பண்ணுறது. இங்கே ஒரு பொண்ணுங்களாம் நிற்கிது, மதிக்கூட மாட்டுதுங்க. சரி ரைட்டு, ட்ரெஸ் போட பசங்க எங்கே மதிக்குதுங்க. ரைட்டு ஓட்டலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓடினேக்கிறேன். இங்கே மண்டைங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது, வந்து கொளுத்தி விட்டா மாதிரி. ஏற்கனவே கொளுத்தி விட்டா மாதிரி தான் இருக்குது பொழுது. என் மேலே ஒரு பறவை பறக்குது, புறாவா காக்கா வந்துடல. ரைட், ஓகே. ஒன்றுமே தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப தலைவலியாக இருப்பா. நம்ம கிரவுண்டில் ஃபுட்பால் ஆட்டு இந்த பக்கம் வந்தது ரொம்ப ஒன்றுமே புரியல நமக்கு. ரைட், ஓகே, துப்பாக்கி வச்சு வந்து சுற்றினா மடம் 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 நம்ம ஓடுவோம். ஐயோ நாடா திரும்பியும், ஏய் நாடா எல்லாம் துப்பாக்கி வச்சுன்னு நீ என்கிட்ட கத்தியை மட்டும் கொடுத்துங்கிட்டே எங்கடா ஓடுறதுனால நான் பாட்டினீங்கன்னா ஓடுனுக்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ரைட்டு, ஓடுவோம் ஓடுவோம் ஓடுவோம்னு ஓடினுறோம். ஏன்னா ட்ரைனிங் எடுத்தால் தான் இங்கெல்லாம் வேலைக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி இங்கே எகிழி குச்சி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இந்த ரோட்டை விட்டு தாண்டவே முடியல. ரைட்டு, ஃபுட்பாலில் வர்ற மாதிரி ஓடினுக்கிறேன், ஏன்னா வேறு எதுவும் மன தெரியாது நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஓடினேன், ஓடினே இருக்கிறேன். சரி ரைட்டு, எகிழி குச்சி ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ பண்ணி நிற்கிது. சரி ரைட்டு, கிட்ட போய் பார்க்கலாம் நினைக்கிதுங்க. ஒன்றுங்கூடலாம் வாங்கினுக்கானுங்க. ஓகே, இங்கே கூடலாம் வந்தது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரே தலைவலியாக இருக்குது. சரி ரைட்டு, என்ன பண்ணுறது, காமெடியாக இருக்குது போல பேர். ஃபோன் வர அடிக்குது, இங்கே வா அங்கே வாங்கிட்டு யார் கூட போகிறது, இந்த அம்மாக்கிட்ட சேர்த்து கற்றுக்கலாமா, வேலைக்காகாது. அங்கே ஒருத்தர் தொப்பி போடணும்னு ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு கிட்ட போய் பார்த்தா மதிய மாட்டானது. டேய் கொஞ்சமாக மதியண்ணா, நானும் ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயரா, ஃபுட்பால் பிளேயருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்துறானுங்க. சரி ரைட்டு,
என்னையே சேர்த்துக்கிறானுங்க பேர். நல்லா தான் இருக்கும். இந்த அம்மா தான் இப்போ ஃபஸ்ட்டு பழகுது, பயங்கரமாக இருக்குது. நர்சு மண்டல், டேய் டேய் சுடாரா சுடாரா, நான் உடனே ஓடிக்கிறேன் அடி, உங்ககிட்ட வரமாட்டேப்பாடா. ஐயோ டேய் தோடா பா, எப்படி நிற்குது பாடுறா. ஐயோ ஐயோ, இது கூட என்னை வச்சு பார்க்கும்போது ரெக்கார்ட் ஆகுதா ஆயிடுச்சுரா, இதுதானே மெயின் அப்படின்ற மாதிரி ஓடி நிற்கிறோம். இங்கே யாரா யானை, இவர் தான் பேரோ, யானைலாம் யாரா உள்ள விட்டது, டேய் கோயிலேருந்து இங்கே யாரா இவ்வளோ கூட்டு வந்து விட்டது யானையை. ஐயோ ஐயோ, அங்கே நடா ஒருத்தர் நின்றுக்கிறாரு, மண்ணைங்க இனிமேல் பயங்கரமாக இருக்குது காலம். ஓகே ஓடி நிற்கிறேன், இங்கே ஒரு நூறு நம்மளை மொத்தம் வந்து நிற்கிறாரு. ஆ இவரை வச்சுட்டு வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி எகிரி முச்சி என்னோட அவதார் மாதிரி இருக்குது. சார் ரைட்டு போதல் அறிங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஓடி இருந்தான். ஓடுறேன்டா அங்கே ஒருத்தர் ஓடினுக்குற அவள் சம்மாட்டி மாறினடிடா அவளை காலிடா அப்படின்ற மாதிரி முடிச்சாச்சு. சரி ரைட்டு என்ன பண்ணுறது, ஓ கவுந்தாச்சு கவுந்தாச்சு சம்மாட்டி முடிச்சாச்சு. அருமையான ஆட்டம், மிக அருமையாக ஆடிக்கொண்டே இருக்கிறார் நம்ம ஃபுட்பால் பிளேயர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அங்கே கமெண்ட் கொடுத்துருங்கிறாங்க கமெண்ட் பாக்ஸில். சரி ரைட்டு, அடுத்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வேகமாக வாங்கினேன். என்ன பண்ணுறது கண்டெய்னருக்குள்ள, ஐயோ ஐயோ எது எதோ இருக்குது ஒன்றுமே தெரியாமங்குது. ரைட் ஓகே ஓடலாம் ஓடலான்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கேன். இங்கேருந்து நான் தாண்ட மாட்டேன் தாண்ட மாட்டேன். ரைட்டு ரைட்டு, ஐயோ ஐயோ கண்ணில் வர துள்ளாச்சு கம்மியாகுது, யாரடா சொல்கிறது நான், இதுக்குள்ள நடா என்ன என்ன பாக்ஸுமே தெரியல, ரிப்பேர்னு போட்டுது நம்மளை கூட ரிப்பேர் பண்ண முடியாது. ஏய் இல்லை வரான் அடிக்கிறா அடிக்கிறா அடிக்கிறா, மரணடிடா 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 மரணடிடா, முடிச்சு விட்டேன்டா. அடுத்த மேட்ச்சில் பாருங்க, நாளைக்கானே நான் உங்களை கிளம்பினாக்கு, நான் எனக்கு டயர்டாக இருக்கேன், சோகம் போகிறேன் போய். ஓகே பாய் பாய், ஓகே பாய் 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 பாய்.